மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி சின்ன கருப்பசாமி கோயிலில் 58 கிராம கால்வாய் பாசன விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நிர்வாகிகள் ஜெயராஜ், சிவபிரகாசம், செந்தில்குமார், முன்னாள் கல்லூரி முதல்வர் சின்னன், செல்லப்பட்டி ஒன்றிய முன்னாள் சேர்மன் இளங்கோவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் 35 கண்மாய்கள் மூலம் பாசன பெறும் விவசாயிகள் அந்தந்த கண்மாய் பாசன விவசாயிகள் குழு அமைத்து ஒருங்கிணைப்பது மற்றும் 58 கிராம கால்வாய் வழியாக ஆண்டுதோறும் வைகை அணையிலிருந்து தண்ணீர் விடும் வகையில் நிரந்தர அரசாணை வழங்க அரசிடம் வலியுறுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதைத் தொடர்ந்து உசிலம்பட்டி முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு ஊர்வலமாக வந்து அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.